வீடியோ குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் அதுக்கு அப்புறம் தேன் எல்லாமே அவேலபிளா இருக்கு சோ உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படினாலும் அந்த டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப திருப்தியான நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படினு சொல்லிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் வெள்ளை ரெடிஸ்க்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் சோ அது யூஸ் பண்ணி கூட நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைக்கிறதா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, na innikku unga kuda share panna poradha pathinga superana oru dinner recipe dhaan kuduthirukken. Indha recipe pathinga na ipo neenga kaalaiyil irundhu saayangaalam varaikku enna saapidringa apdigiradhu mukkiyam kedaiyadhu. Ungaloda dinner vandhu romba romba mukkiyamaanadhu ungaloda weight loss ku. Neenga normala enna diet vena follow pannalam. Ana dinner mattum neenga indha maari eduthinga apdina ungalku romba fast ah weight loss irukkunga. Andha maari fast weight loss ku try pandravanga eduthukka vendiya oru dinner recipe dhaan innikku unga kuda na share panna poren. Romba taste ahum irukkum weight loss um romba எப்படி ப்ரிப்பேர் பண்றது என்ன மாதிரி எடுத்துக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த டின்னர் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அது வந்து ப்ரோசன் பச்சை பட்டாணியா இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா நீங்க வந்து காஞ்ச பச்சை பட்டாணி அப்படின்னா நைட்டு ஊற போட்டு எடுத்துக்கலாம் 8 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துக்கணும் இது அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் உப்பு போட்டு வேக வைக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் கூட ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா நான் ஒரு கப் அளவுக்கு கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேபேஜை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் கேபேஜ் நல்லாவே வெந்தடிச்சு அது கூட வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கேபேஜுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி உப்பு போட்டு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதனால் இப்போ இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க இல்லை பீன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பீன்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கேபேஜை ஆல்ரெடி வெந்துடுச்சு அதே மாதிரி தான் நம்ம பச்சை பட்டாணியும் வெந்துடுச்சு இருந்தாலுமே ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மூடி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இன்னும் நல்லாவே வெந்துடுச்சு இது கூட வந்து நான் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லைனா சாட் மசாலா இருக்குது அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது கூட ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க வெஜ்ஜு எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இட்லி பொடி இருக்கும் இல்லையா வீட்டில் என்ன இட்லி பொடி வேணால் இருக்கலாம் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறதா இருந்தால் கூட அது கூட நீங்கள் இட்லி பொடி சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் டெய்லி வந்து நான்வெஜ் போடுறதுனால எல்லோரும் கேட்பீங்க ஏன் டெய்லி நான்வெஜ்ஜு வெஜ்ஜில் போடுங்க அப்படின்னு சொல்கிறனால இன்றைக்கி வந்து முட்டை சேர்த்துக்கலை இல்லைன்னா இது கூட ரெண்டு முட்டை கூட நான் சேர்த்துருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் துருவின தேங்காவும் நீங்கள் இது கூட சேர்த்துக்க நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுங்க நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு கப் இருக்கும் நல்லாவே உங்களுக்கு பசி அடங்கிடும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பசி அடங்கலை அப்படின்னா நீங்கள் இது கூட முட்டை சேர்த்துக்கலாம் இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்